இந்த ரெஃப்ரிஜரேஷன்னா என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது. இது ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நடக்கும். இப்போது ஒரு சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன், அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். அதாவது அந்த சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரை விட நான் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். இது எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நடக்கணும். இந்த ப்ராசஸை நான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தேவைப்படும். இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கு இல்லாமல் இந்த ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸை, இந்த ஹீட் ரிமூவல் ப்ராசஸை என்னால் செய்ய முடியாது. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கலாம். இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கேபினெட் இருக்கும். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கேபினெட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சரை விட நான் கம்மியாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ரெஃப்ரிஜரேட்டருக்கு கண்டினியூஸாக பவர் சப்ளையை கொடுக்கணும். இந்த பவர் சப்ளையை கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெஃப்ரிஜரேட்டர் கேபினெட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த பவர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெஃப்ரிஜரண்ட். இந்த ரெஃப்ரிஜரேஷனில் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஹீட்டை கேரி பண்ணிட்டு வரும். அந்த ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இந்த ரெஃப்ரிஜரண்ட்டு ஒரு மீடியம், ஒர்க்கிங் மீடியம். இது கண்டினியூஸாக வந்து ஹீட்டை ரெஃப்ரிஜரண்ட் கேபினெட்லேருந்து என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபைனலாக இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் சரௌண்டிங்லேயே அந்த டெம்பரேச்சரை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ரெஃப்ரிஜரேஷனோட இன்ட்ரொடக்ஷன்.